பேரா? விடுங்க நீ. ராஜு! அண்ணனுக்கே இந்த கையால தீ வச்சேன். இது வெறும் படம் தான், அதனாலதான் நீ அதை எரிச்ச. அண்ணனோட நினைவு உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்க ராஜு. உண்மையில அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனசை நீங்க பாத்திக்கணும். நான் எதுக்காக எதை மனசுல வச்சுக்கிட்டு இத சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அண்ணி, மனிதர்கள் தப்பு பண்ணலாம், கடவுள் தப்பு பண்ண மாட்டார். அண்ணன் பாலு மாதிரியே ஏன் அவர் சங்கரையும் படைக்கணும்? அந்த சங்கருக்கும் எனக்கும் ஏன் ஒரு பாசத்தை வளர்க்கணும்? ஒரு திருடனா ரவுடியா சுத்திட்டு இருந்த சங்கர் இன்னைக்கு ஏன் நல்லவனா திருந்தி வாழணும்? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்க, அது நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ஏன் என் வாழ்க்கையில குறுக்கிடுறீங்க? அவர் பாடின அதே பாட்டை பாடி ஏன் என் மனசுல குழப்பத்தை உண்டாக்குறீங்க? போயிடுங்க, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. நான் எப்பவுமே இந்த ஊர்ல தான் இருக்கேன். நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க. என் மனசுல சலதம் இல்ல, குழப்பம் இல்ல. நீங்க தான் உண்மையை நீல சந்திக்க தைரியம் இல்லாம குழம்பிட்டு இருக்கீங்க. ராஜு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன, அதை கேட்டதும் எனக்கு உங்க மேல பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அந்த பரிதாபம் கருணையா மாறி அன்பா வளர்ந்து இப்போ காதலா மாறி இருக்கு. கருணை, அன்பு, காதல் இதெல்லாம் இயல்பா வருது, அதை கேட்டு வாங்க முடியாது. நீங்க பட்டமரமா நிக்கிற வரைக்கும் ராஜு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கவே மாட்டான். ப்ரொஃபசர் பாலு சாகும்போது ராஜு கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கி இருந்திருக்கார். நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருந்தா தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறது. நீங்க தெய்வமா பூஜிக்கிற பாலோட ஆத்மா சாந்தி அடையிறதும் அடியாம போகிறதும் உங்க கையில தான் இருக்கு. உடனே உங்களை போன்ல பேச சொன்னாரு, சுமதி சம்பந்தப்பட்டது முக்கியமான விஷயமா. சுமதிக்கு சங்கர், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பாசுக்கு போன் பண்ணுங்க. சங்கர் போன்ல பேசுறான். பாஸ்கர் பேசுறேன். நீ உடனே போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சுமதி என் பாதுகாப்புல பத்திரமா இருக்க. நான் சொல்ற வேலைய நீ முடிச்சு கொடுத்தா நான் சுமதி உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். என்ன என்ன செய்யணும்? பாண்டிச்சேரியிலிருந்து டிஎம்எஸ் 7543 நம்பர் ஜீப்ல வைரங்களை கடத்திக்கிட்டு வர்றாங்க. அந்த ஜீப்பை மடக்கி வைரங்களோட ராம்நகர் பாழடைஞ்ச மண்டபத்துல என்கிட்ட ஒப்படைக்கணும். சரி. ஆனா சுமதி உடம்புல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட உன் குடல உருவிடுவேன். ஜாக்கிரதை. Oh.
பண்ற? குட்டுருவேன். போய் அங்க இருந்து போய் என்ன போ. பாஸ், எஸ் சங்கர் ஜீப்போட வந்திருக்கான். சபாஷ் சங்கர், சபாஷ். இந்த வேலை இவ்வளவு கச்சிதமா? உன்னை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. சுமதி எங்க? சுமதியா? எந்த சுமதி? நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துட்டேன். நீங்க கொடுத்த வாக்குப்படி சுமதி என்கிட்ட ஒப்படைச்சு. ஒப்படைக்கலன்னா அந்த ஜீப்ல இருக்கிற வயிறு உங்களுக்கு கிடைக்காது. பாக்குறீங்களா ராஜு? நீ சுமதி என்கிட்ட ஒப்படைச்சாதான் அந்த ஜீப் திரும்பி வரும். இங்க நீயும் சுமதியும் துப்பாக்கி முறையில மாட்டிக்கிட்டு இருக்கும் போது ராஜு ஜீப் எடுத்துக்கிட்டு எங்கேயுமே போக மாட்டான். சுமதி, அந்த ஜீப் வர வரைக்கும் நாம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமா?